இன்றைய பதிவில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டுருங்க அப்போ தான் நாம் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முடியப் போகிறது புத்தாண்டு பிறக்கப் போகிறது புதிதாக பிறக்கப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் என்ன பலன்கள் கிடைக்கும் என்றும் அனைவரும் ஆவலாக இருப்பீர்கள் புத்தாண்டில் எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் காலப்புருஷ தத்துவப்படி சனி பகவான் பத்தாம் இடமான மகர ராசியிலும் பதினோராம் வீடான கும்பராசிக்கும் செல்கிறார் தற்போது லாப வீட்டில் கும்பராசியில் சஞ்சரிக்கும் குருவும் ஏப்ரல் மாதத்தில் அதிசாரமாக சென்று மீன ராசியில் அமரப்போகிறார் பின்னர் வக்ரம் அடைந்து கும்பராசிக்கு சென்று மீண்டும் நவம்பர் மாதத்தில் மீனராசிக்கு செல்வார் பகவான் ஏப்ரல் மாதத்தில் ரிஷபராசியில் இருந்து மேசராசிக்கும் கேது பகவான் ராசியில் இருந்து துலாம் ராசிக்கும் பயணம் செய்கிறார் நவ கிரகங்களில் ஒருவர் ஜாதகத்தில் கிரகங்களின் அமைவு வெளிநாடு செல்லும் யோகத்தை தீர்மானிக்கும் சந்திரன் குரு ராகு செவ்வாய் இவர்கள் ஒன்பது மற்றும் பன்னெண்டு வீடுகளுடன் சேர்ந்திருந்தாலும் தொடர்பு பெற்றிருந்தாலும் வெளிநாடு யோகம் வரும் சந்திரன் சுக்கிரன் நீர்க்கோள்கள் கடல் கடந்த வெளிநாட்டு பயணத்திற்கு அவர்கள் இருவரும் காரணமாகின்றனர் ராகு சனி காற்றுக்கோள்கள் எனவே இவையும் வெளிநாட்டு பயணத்திற்கு காரணமாக கிரகங்கள் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எந்த ராசியில் பிறந்தவர்கள் வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும் என்றும் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இறுதியில் ஆரம்பித்த கொரோனா பெருந்தொற்றினால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முழுவதும் நாம் பெரும் சிரமத்தை சந்தித்தோம் அதன் பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் அந்த பெருந்தொற்றிற்கு ஒரு வழியாக ஒரு தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தது தொற்றினை ஓரளவு கட்டுப்படுத்தி தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் முடிவில் உள்ளோம் அடுத்த புதிய ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் காலடியை எடுத்து வைக்க உள்ளோம் கடந்த இரண்டு ஆண்டுகள் நமக்கு பெரும் சோதனை மற்றும் சவால் நிறைந்த ஆண்டுகளாக இருந்தன ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நம் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுமா வாழ்க்கையில் ஒரு திருப்பமுனையை கொண்டு வரப்போகும் ஆண்டாக இருக்குமா என்பதை அறிய நாம் ஆவலாக இருப்போம் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் சூரியனை ஆட்சிநாதனாக கொண்ட சிம்மராசிக்காரர்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கப்பெறும் வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இருக்கப் போகின்றது குருவின் பார்வை உங்களுக்கு சாதகமாக உள்ளது பாகிஸ்தானத்தில் பயணிக்கப் போகும் ராகு பகவானால் ஆன்மீக பயணங்கள் செல்வீர்கள் தொழில் செய்பவர்களுக்கு தொழில் சிறக்கும் சிறிய அளவிலான முயற்சிக்கு பெரிய அளவில் லாபம் கிடைக்கும் தடைப்பட்ட பணி உயர்வு தேடி வரும் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் எந்த காரியத்தையும் எளிதில் செய்து முடித்து அதிகாரிகளின் பாராட்டுதல்களை பெறுவீர்கள் சம்பள உயர்வுகளும் கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி அடைவீர்கள் பொருளாதார நிலை மேம்படும் புதிய வேலை தேடுபவர்களுக்கும் தகுதிக்கு ஏற்றபடி வேலைவாய்ப்பு கிடைக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று முன்னேற்றம் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் வேலை செய்ய வேண்டும் என்று விரும்புபவர்களின் நோக்கம் நிறைவேறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் தொடக்கத்தில் சிம்மராசியின் அதிபதியான சூரியன் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் நிதி நிலைமைகள் மேம்படும் ஜனவரி இறுதியில் இருந்து மார்ச் வரை உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதியில் செவ்வாய் ஆறாம் வீடான அதிர்ஷ்ட வீட்டிற்கு வருவதால் தொழில் வாழ்க்கை பெரிய வெற்றியை காண்பீர்கள் இருப்பினும் பிப்ரவரி மற்றும் ஏப்ரல் மாதங்களில் சில கிரக சேர்க்கைகள் காரணமாக எச்சரிக்கையாக இருக்க பரிந்துரைக்கப்படுகிறது ஏப்ரல் மாதத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நிகழ்வுகள் நடைபெறும் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி மேசத்திற்கு ராகு செல்வதால் சில ஆரோக்கிய பிரச்சினைகளை சந்திப்பீர்கள் எனவே இக்காலத்தில் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்கள் மீனத்திற்கு செல்லும் குருவால் ஏப்ரல் பதிமூணாம் தேதியில் இருந்து ஆகஸ்ட் வரை அதிர்ஷ்டமான காலமாக இருக்கும் இடைநிலை கல்வியை தொடரும் மாணவர்கள் தங்கள் கல்வி முயற்சிகளில் விரும்பிய வெற்றியை பெறுவார்கள் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு மேசத்திற்கு செல்லும் ராகுவால் உங்கள் உயர் அதிகாரிகளுடன் நல்லுறவை ஏற்படுத்துவீர்கள் இது உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வருமான உயர்விற்கான வாய்ப்பை அதிகரிக்கும் ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கு இடையில் திருமணமான தம்பதிகள் தங்கள் பிரச்சனைகள் நீங்கி தங்கள் துணையுடன் சுற்றுலா செல்ல திட்டமிடலாம் ஆகஸ்ட் பத்து முதல் அக்டோபர் வரை ரிசபராசியில் இருப்பது அதிர்ஷ்டத்தை வழங்கும் உங்கள் ராசிக்கு நாலாவது வீட்டில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் சாதிக்க வேண்டுமென்று எண்ணம் மனதில் தோன்றும் உங்கள் பணத்தை ஏமாற்றியவர்கள் இப்போது திருப்பித் தருவார்கள் கணவரின் கோபம் குறையும் உங்களின் பெருந்தன்மையை புரிந்து கொள்வார் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் நல்ல விதத்தில் முடியும் பழைய கடனில் ஒரு பகுதியை தீர்க்க வழி கிடைக்கும் எதையும் சாமர்த்தியமாக சமாளிக்கும் பக்குவத்தை அடைவீர்கள் எதிரிகளை வீழ்த்தும் வல்லமை உண்டாகும் மறைந்து கிடந்த திறமைகள் வெளிப்படும் திருமணம் தள்ளி போனவர்களுக்கு கூடி வரும் உறவினர் வீட்டு விசேஷங்களை எடுத்து நடத்துவீர்கள் மாமனார் நாத்தனார் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் வழக்கில் அலட்சியம் கூடாது அரசாங்க விஷயம் தள்ளிப்போய் முடியும் மாமனார் மாமியார் வலிய வந்து சில பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் புது திட்டங்களை நடைமுறைப்படுத்துவீர்கள் வேலையாட்களின் ஒத்துழைப்பு சுமாராக இருக்கும் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் இருக்கும் என்றாலும் நிம்மதி உண்டு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடத்துக்கு மாற்றம் கிடைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆரம்பத்தில் உங்களை அலைக்கழித்தாலும் இறுதியில் திடீர் வளர்ச்சியை தரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கும் அற்புத ஆண்டாக அமைய இருக்கிறது எப்போதும் ஏதாவது ஒரு தடைகளையும் கஷ்டங்களையும் சந்தித்து கொண்டிருந்த உங்கள் வாழ்க்கையில் அவை படிப்படியாக குறைந்து ஏற்றமான ஒரு நல்ல சூழ்நிலை அமைய இருக்கிறது வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட்டாலும் சுப செலவாக அமையும் என்பதால் கவலை தேவையில்லை குடும்பத்தை பொறுத்தவரை நிம்மதி தரும் அமைப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைகிறது குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் உற்றார் உறவினர்களின் ஆதரவு பெருக துவங்கும் தம்பதியர்கள் கருத்து ஒருமித்து வாழக்கூடிய அமைப்பாக இருப்பதால் இல்லத்தில் மகிழ்ச்சி எப்போதும் இருக்கும் சுபகாரிய தடைகள் விலகி நல்ல செய்திகள் கிடைக்கும் பிள்ளைகள் கல்வி விஷயத்தில் கூடுதல் அக்கறை செலுத்துவது நல்லது மாணவர்கள் தங்கள் தனித்திறமையை வெளிப்படுத்தி ஏற்றம் காணக்கூடிய அற்புத ஆண்டாக இருக்கும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனிமையான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஏற்றம் தரும் அமைப்பாக இருப்பதால் வருமானம் அதிகரிக்கும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் செல்வ வளம் பெருகும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் சாதகமான பலன்களை பெறுவீர்கள் துறை சார்ந்த நிபுணர்களின் ஆலோசனையை பெற்றுக்கொள்வது நல்லது புதிய தொழில் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானம் இரட்டிப்பு பலன் கொடுக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் அமைப்பாக இருக்கிறது ஆண்டின் பிற்பகுதியில் வியாபார ரீதியான முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் புதிய முதலீடுகள் மூலம் அதிக லாபம் காணும் யோகம் உண்டு விலையுயர்ந்த பொருட்களை விற்பனை செய்பவர்கள் மூன்றாம் மனிதர்களாலே ஏமாற்றப்படலாம் எனவே புதிதாக எவரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளுடன் இணக்கம் உண்டாகும் வேலை சார்ந்த புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் அதிகம் காணப்படும் புதிய வேலைக்காக தேடி அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வேலை அமைந்து செட்டிலாகி விடுவார்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் குருவருள் இருப்பதால் ஏற்றம் உண்டாகும் ஆரோக்கியத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு இதுவரை இருந்து வந்த தொடர் பிரச்சினைகள் படிப்படியாக குறைய துவங்கும் ஆண்டின் தொடக்கத்தில் சில பிரச்சனைகள் தோன்றினாலும் ஆண்டின் பிற்பகுதியில் ஆரோக்கிய ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய யோகம் உண்டு உணவு சார்ந்த விஷயங்களில் கூடுதல் அக்கறை செலுத்தினால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இரத்த காயங்கள் வெட்டுக்காயங்கள் போன்றவை அடிக்கடி ஏற்பட வாய்ப்புள்ளதால் வெளியூர் பயணங்களின் போது கவனத்துடன் இருப்பது நல்லது காதல் விஷயத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி இடையேயான நல்ல உறவு ஒற்றுமை அதிகரிக்கும் ஒருவரை ஒருவர் பகைவர்களாக பாவித்து கொண்டிருந்த நீங்கள் சரிசமமாக கருத முயற்சி செய்வீர்கள் ஆண்டின் முதல் பகுதியில் நடந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு அடுத்த பகுதியில் நிச்சயம் கிடைக்கும் கண்களால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் என்கிற கருத்தை மனதில் வைத்து இவ்வாண்டு செயல்படுவது நல்லது திருமணம் ஆகாத காதல் ஜோடிகளுக்கு சில போராட்டங்களை கடந்து காதலில் வெற்றி பெறும் யோகம் உண்டு பரிகாரம் சிம்மராசியை பொறுத்தவரை ஏற்றம் தரும் அமைப்பாக இருப்பதால் சோமாவரத்தில் ஈசனை வழிபடுவது உத்தமம் சனிக்கிழமைகளில் துளசியால் பெருமாளுக்கு அர்ச்சனையும் திங்கள் வில்வத்தால் சிவனுக்கு அர்ச்சனை செய்து வந்தால் ஏற்றம் காணலாம் தடைகளை நீங்கி அதிர்ஷ்டம் பெற இயலாதவர்களுக்கு வஸ்திரதானம் வஸ்திரதானம் வஸ்திர தானம் செய்து